கைஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்ஸ்டாகிராம்ல நம்ம ரொம்ப நாளா பாத்துருப்போம், இந்த அப்டேட்க்கு அப்புறம் ஃபுல்லா செட்டிங்ஸ் குள்ள மொத்தமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கோம். இதுல புதுசா ஒரு ஆப்ஷனா வந்து பாத்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட் சென்டர் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. இது என்ன அப்படின்ட்டு இன்னி வரைக்கும் நிறைய பேருக்கு முழுசாவே தெரியாது. இந்த அக்கவுண்ட் சென்டர் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க, இதுல இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஃபுல்லா சொல்ல போறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் இருக்கு. இதை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இன்ஸ்டாகிராம்ல நீங்க கஷ்டப்பட்டு செய்யறது எல்லாமே ஈஸியா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். இதுல நீங்க போயிட்டு வந்து ஆட் அக்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அக்கவுண்ட்ஸ் வேணுமோ, அதாவது உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல எத்தனை அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் சரி, அந்த அக்கவுண்ட் எல்லாத்தையுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை எதுக்காக நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேரிங் அக்ராஸ் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு அக்கௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு போஸ்டோ இல்ல ரீலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டோரியோ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஷேர் பண்ற கண்டென்ட்டை அட் அ சேம் டைம்ல எல்லா, அதாவது நீங்க வச்சிருக்க ஒரு நாலு அக்கௌண்ட் வச்சிருந்தாலோ இல்ல மூணு அக்கௌண்ட் வச்சிருந்தாலோ, அந்த நாலு மூணு அக்கௌண்ட்க்கும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அதை ஷேர் பண்ண முடியும். நீங்க ஒரே கிளிக் பண்ணா போதும், ரெண்டு அக்கௌண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சேம் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆகும். இந்த ஒரு பெனிஃபிட் மூலமாவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாகின் வித் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லாகிங் இன் வித் அக்கௌண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சிம்பிள், இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம செலக்ட் பண்ண அக்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்டும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டை நீங்க கிளிக் பண்றீங்கன்னா, இந்த அக்கௌண்ட்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு டைம் நீங்க லாகின் பண்றீங்கன்னா, நீங்க ஒருவேளை வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராமே வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டு புதுசா டவுன்லோட் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்ணீங்கன்னா, இங்க எந்த அக்கௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த அக்கௌண்ட்டும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டோட லாகின் ஆகும். நீங்க ஒரே பாஸ்வேர்ட் ஒரே அக்கௌண்ட்டை லாகின் பண்ணா போதும், அட் அ சேம் டைம்ல நீங்க செலக்ட் பண்ற இன்னொரு அக்கௌண்ட்டும் அதே சேம் டைம்ல லாகின் ஆகும். இதுதான் இந்த ஆப்ஷனுடைய ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்மளுக்கு பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. இதுல நீங்க உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து கான்டாக்ட் இன்ஃபோஸ் பர்த்டே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து லாஸ்ட்ல ஓனர்ஷிப் அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை டெம்பரவரியா டீஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம், பெர்மனண்டா டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஒரு சிலவங்க அக்கௌண்ட் நிறைய கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சிம்பிளா அந்த ப்ராசஸ் ஒரே கிளிக்ல வந்து பாத்தீங்கன்னா முடிக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நீங்க டீஆக்டிவேஷன் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிம்பிளா அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க எது வேணுமோ டீஆக்டிவேட் பண்றதாலும் சரி இல்ல வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்றதாலும் சரி, அதை கிளிக் பண்ணிட்டு கீழே கண்டினியூ கொடுத்துட்டு பாஸ்வேர்டை மட்டும் போட்டா போதும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் டீஆக்டிவேட் அண்ட் டெலிஷன் ஈஸியா நடந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லா விதமான அக்கௌண்ட்ஸையும் ஒரே அக்கௌண்ட் சென்டருக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்க முடியும். அதுதான் இதுல இருக்க ஒரு இன்னொரு பெனிஃபிட். சரி ஓகே, இந்த அக்கௌண்ட் சென்டர்ல நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பிடிச்சிருந்துச்சு இல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.